அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, அரசு வெளியிடக்கூடிய முக்கியமான செய்தி வெளியீடுகளை தொடர்ந்து நம்முடைய சேனலில் பதிவுகளாக பதிவிட்டு வரோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த ஆணையர் கிராமப்பகுதிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் அவங்களுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதாவது 5 நிலைக்குழுக்கள் இருக்குது, அதில் வளர்ச்சி குழுவினுடைய பங்கு வந்து இந்த COVID-19 எப்படி இருக்கணும் அது குறித்த சுற்றறிக்கை கடிதத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 8 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 89 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 48 காணொலிகள், GPDP அதாவது கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள், RTA குறித்து 25 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு என்னுடைய பதில்கள் வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகும். கடிதம் யார் யாருக்கு எழுதியிருக்காங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தினுடைய ஆணையர் டாக்டர் KS பழனிசாமி இந்திய ஆட்சி பண்ணிடுற அவங்க வந்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. எதை குறித்ததுன்னா, பொருள் வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை COVID-19 இரண்டாம் அலை ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த அறிவுரைகள். அதாவது என்னதான் சுகாதாரத்துறை மருத்துவத்துறை தொற்று பேரிட காலத்தில் செயல்பட்டாலும் அவங்களோடு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுடைய பங்கு மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அது குறித்த அவங்க எப்படி இணைந்து செயல்படணும்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க. பார்வையில் காணும் கடிதங்களில் COVID-19 இரண்டாம் அலையின் போது மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தங்களுக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. கொரோனா வைரஸ் செஞ்ச COVID-19 தொற்று நோயை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, பொது சுகாதாரத்துறை மற்றும் பிற துறைகளுடன் இணைந்து தொடர்ச்சியாக தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 139 பிரிவு வரையில் கிராம ஊராட்சிகள் பெருந்தொற்று காலத்தில் ஆற்ற வேண்டிய முக்கிய கடமைகளை விவரிக்கிறது. முக்கியமாக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 141 தமிழ்நாடு பொது சுகாதார சட்டத்தின்படி அரசினால் அறிவிக்கப்பட்ட தொற்று கொள்ளை நோய்க்கு அரசு அறிவித்துள்ளபடி தடுப்பூசியானது உரிய ஊரக வாழ் மக்களுக்கு கொண்டு சேர்த்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வழிவகுக்கிறது. தற்போது கொரோனா நோய் தொற்றானது ஒரு பேரிடர் என பொது சுகாதார சட்டத்தின்படி தனது அரசாணை எண் 95 மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்பத்துறை 13/3/2020 படி அறிவித்துள்ளது. கிராம ஊராட்சிகள் மேற்கொண்ட பணிகளை மேற்கொள்ளும்போது கிராம அளவில் உள்ள பல்வேறு அரசு அமைப்புகள் மற்றும் சமுதாய அமைப்புகளின் பங்களிப்போடு இதனை மேற்கொண்டால் மிகவும் பயனுள்ளதாக அமையும். கிராம ஊராட்சி அளவில் 5 நிலைக்குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் வளர்ச்சி குழுவின் பணி இப்பேரிடர் தொற்றில் முக்கியமானதாகும். ஒவ்வொரு ஊராட்சியிலும் அமைக்கப்பட்டுள்ள வளர்ச்சி குழுவில் 9 உறுப்பினர்கள் உள்ளன. இந்த PDF-ஓட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், பயன்படுத்திக்கிடுங்க. இக்குழுவின் தலைவராக ஊராட்சியின் பெண் வார்டு உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இக்குழுவில் கீழ்கண்ட உறுப்பினர்கள் உள்ளனர். 1 கிராம ஊராட்சியின் 2 வார்டு உறுப்பினர்கள், சத்துணவு அமைப்பாளர், உள்ளூர் தொடக்க அல்லது நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர், அரசு சாரா தொண்டு நிறுவன அமைப்பாளர், சுய உதவிக்குழு உறுப்பினர், கிராம சுகாதார செவிலியர், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க செயலாளர். மொத்தம் 9 பேர். முதலில் உள்ளது 2 வார்டு உறுப்பினர்கள். மேற்படி வளர்ச்சி குழுவானது நோய் தடுப்பு மற்றும் தடுப்பூசி முகாம்களை நடத்துதல், மக்கள் நலம் தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல், சுகாதாரம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உறுதி செய்தல் போன்ற முக்கிய பணிகளில் அரசாணையில் குறிப்பிட்டவாறு ஈடுபட வேண்டும். இப்பேரிடர் காலத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி முழு ஊரடங்கு காலத்தில் ஊராட்சிகளில் காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ஊராட்சி வாழ் மக்களின் இல்ல அளவிலே கிடைத்திடும் வகையில் கிராம ஊராட்சிகள் வாகனங்களின் மூலம் விற்பனை செய்து வருகின்றன. இந்நடவடிக்கையானது தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ள முழு ஊரடங்கு காலத்திலும்
எந்த ஒரு தொய்வுமின்றி நடைபெற வேண்டும். கிராம ஊராட்சியின் ஒவ்வொரு வார்டு தெருக்குகளில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பது உறுதி செய்திட வேண்டும். மேலும் தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ள முழு ஊரடங்கு காலத்தில் மளிகை பொருட்களும் தங்கு தடையின்றி ஊரக வாழ் மக்களுக்கு கிடைத்திடும் வகையில் கிராம ஊராட்சியில் உள்ள மளிகை பொருட்கள் விற்பனையாளர்கள் மூலம் அவ்வூராட்சியின் அனைத்து தெருக்களின் வழியே தள்ளுவண்டிகள் அல்லது வண்டிகளின் மூலமாக விற்பனை செய்ய ஏதுவாக விற்பனையாளர்களுக்கு அனுமதி அளித்திட வேண்டும். இவ்வாறு அனுமதி கேட்டு விற்பனையாளர்கள் அணுகும் பட்சத்தில் எந்த ஒரு கால விரயமின்றி அனுமதி அளித்திட வேண்டும். மேலும் அரசு அறிவித்துள்ளவாறு இணைய வழி தொலைபேசி வாயிலாக வாடிக்கையாளர்கள் கோரும் பொருட்களை வீடுகளுக்கே செஞ்சு வழங்கவும் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதிக்க வேண்டும். மேலும் இந்நிகழ்வுகளில் தமிழ்நாடு அரசு மாவட்ட ஆட்சியர்கள் அவ்வப்போது அளிக்கும் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ள மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை குடும்ப அட்டைதாரர்கள் நியாய விலைக்கடைகள் மூலம் விநியோகத்திடும் போது உரிய தனி மனித இடைவெளியை பின்பற்றுதல், முகக்கவசம் அணிந்திருத்தல், கைகளை சுத்தப்படுத்திட உரிய கிருமி நாசினி பொருட்களை நியாய விலைக்கடை முன்பு பொதுமக்கள் பயன்படுத்திடும் வகையில் ஏற்பாடு செய்திட வேண்டும். மேலும் ஊராட்சிகளில் தடுப்பூசி முகாம்களை அமைத்து ஊரக வாழ் மக்கள் நோய் தொற்றுக்கு எதிரான எதிர்ப்பாய்ச்சலை பெற்றிட ஏற்பாடு செய்திட வேண்டும். ஏற்கனவே வழங்கப்பட்ட அறிவுரைகளோடு இவ் அறிவுரைகளையும் பின்பற்றி மேற்கொண்ட நடவடிக்கை விவரங்களை இவ்வியக்கத்திற்கு அனுப்பி வைத்திட தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நகல் அனைத்து மாவட்ட டூ அவங்களுக்கும் நகல் உதவி இயக்குனர் அனைத்து மாவட்டங்களுக்கும் கூடுதலாட்சி திட்ட இயக்குநர்களுக்கும் அரசு முதன்மைச் செயலாளர் ஊரக வளர்ச்சி துறைக்கும் அனுப்பியிருக்காங்க. ஐ திங்க் கிராமம் சார்ந்த பதிவுகள் தொடர்ந்து நம்ம பதிவிட்டு வரோம். இந்த பதிவு இதை இந்த லெட்டர் மூலமாக நான் ஷார்ட்டாக புரிந்து கொண்ட விஷயங்கள் என்னென்னா, கிராம அளவில் குழுக்கள் இருக்காங்க, இது செயல்படுறது ரொம்ப பார்ப்பது கடினம் அரிதுன்னு கூட சொல்லலாம். தற்போது இவங்கெல்லாம் செயல்பட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒன்று, இரண்டாவது, ஊராட்சி பகுதிகளில் மளிகை கடைகள் வைத்திருப்பாங்க. உங்கள் ஊராட்சி செக்ரட்டரி இல்லைன்னா பஞ்சாயத்தில் விட்ட தள்ளுவண்டி மூலமாக இல்லைன்னா குட்டியான மூலம் அந்த டாடா ஏசி மூலமாக பொருட்களை விற்கிறதுக்கு அனுமதி கேட்டால் உடனடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அரசு அவ்வப்போது கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளை பின்பற்றி இந்த பொருட்கள்லாம் விற்கணும், தெருக்களில் அந்த டைம் ஃப்ரேம் எது மாறுச்சுன்னா மாற்றிடணும்னு சொல்லி தகவலை அறிந்து கொள்ள முடியுது. என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். தேங்க்யூ.